அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா அடிச்சு சொல்றாரு, மாயன்கள் தமிழர்களே அப்படின்றாரு. ஈழம் போர்ல வந்து சிங்களர் முடிவு பண்ணும் பொழுது தமிழர்களை கொள்வது அந்த இனத்தை அழிச்சா மட்டும் போத, வரலாற்றின் பார்வையிலிருந்து அழிக்கணும்னா யாழ்ப்பாண நூலகத்தை அழிக்கணும். உலகம் முழுக்க போய் ஆண்டு இருக்காங்க, ஆனா பதிவுகள் பண்ணி வைக்கிற கலாச்சாரம் இவங்ககிட்ட கிடையவே கிடையாது. தமிழினம் வந்து காலகாலமாக வரலாற்று அழிப்புக்கு ஆளாயிருக்கு. முக்கியமா ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன், எல்லோருக்கும் பிடித்த சேகுவாரா வந்து அந்த வில்லியம் பெஸ்கார்ட் சொல்றாரு, மாயர்கள் தமிழர்கள் கருத்தை அவர் இடத்துல ஒத்துக்கிட்டு வந்திருக்காரு. மாயன்கள் நம்ம ஆள் நம்ம சொல்றோம், என்ன கதை உடறையாண்டு மத்தவங்க சொல்லுவாங்க, அப்படிலாம் கதை சொல்றதுக்காக நம்ம இங்க வரலங்கிறது தான் இந்த உதாரணம். நக்கீரன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். என்று அன்போடு உங்கள் செந்தில் குமரன். மாயன் கலாச்சாரம் எப்படி அது வந்து குமரிக்கண்டத்திலிருந்து சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு கடல் ஓடிய மக்கள் அமெரிக்காவுக்கு போய் சேர்ந்து அமெரிக்காவின் 2 கண்டங்களிலும் பெரும்பகுதி பரவி அங்கே சில மாற்றங்களை அடைந்து செவ்விந்தியர்களாக வந்தார்கள் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இதில் முக்கியமாக வந்து ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 2500 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வடக்கே வந்து ஒரு மூழ்கிய கப்பலை வந்து கண்டுபிடிச்சாங்க. அந்த கப்பல் என்னவாக இருக்க முடியும், எதுவாக என்ன இருக்குன்னா, அந்த கப்பலில் உள்ள பொருட்கள், மிஞ்ச உள்ள பொருட்கள், உப்பு நீருங்கிறதால சில விஷயம் ரொம்ப அதாவது இருக்கும். அதாவது இந்த உப்பு நீர் வந்து பார்த்திங்கன்னா சில உலோகங்களை அரிச்சிடும். இப்போ டைட்டானிக் கப்பல் பார்த்திங்கன்னா மெல்ல மெல்ல அரிக்கப்பட்டு கொண்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இப்போ உள்ளே போகிறாங்க, எல்லாம் பார்த்துட்டு வராங்க. ஆனால் இப்படியே போனால் இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து டைட்டானிக் கப்பலுங்கிற அந்த கப்பலே இல்லாமல் போயிடும், உள்ள அந்த சிதைவுகள் படத்தில் பார்த்தோம் தெரியுங்களா. இப்போது வந்து டைட்டானிக் படத்தில் நீங்கள் பார்த்தபோது அந்த கப்பல் எப்படி இருந்ததோ அதே மாதிரி இப்போ இல்லை, இன்னும் சிதைவு இருக்குது, அடுத்த சிதைவுக்கு போயிட்டுருக்கு. இந்த மாதிரி வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வடக்கே உள்ள ஒரு கீழே மூழ்கிய கப்பலை பார்க்கும்போது அந்த கப்பல் முழுக்க முழுக்க மரத்தால் செய்யப்பட்டிருந்தது. என்னடா இது, எந்த மரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி, இந்த மரம் எங்கே இருக்குன்னு பார்க்கும்போது முழுக்க முழுக்க தேக்கு மரம். குறிப்பாக இன்றைய தென்னிந்தியா, அதாவது தென்னிந்தியா இங்கே இருக்கிற அந்த பகுதிக்கான தேக்கு மரம் தான் தேக்கு மரம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. அந்த கப்பல் கட்டி அமைப்புகள் பார்த்திங்கன்னா கப்பலை பற்றி தமிழ் வரலாறு, தமிழர் வரலாறு என்ன சொல்லுதோ அது அந்த விஷயங்களோடு அந்த கப்பல் ஒத்து போயிருந்தது. அப்போது வந்து அந்த உதாரணமாக வந்து அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இருந்த மக்கள் வந்து அவங்களுக்கு ரெண்டு வாய்ப்பு தான், அந்த எகிப்திய நாகரிகம் நம்ம மாயன் நாகரிகம், அதாவது தமிழர்கள் நாகரிகம். பார்த்திங்கன்னா எகிப்திய நாகரிகத்தோடு நெருங்குவதற்கான வாய்ப்புகளே அவங்களுக்கு இல்லை, அது ரொம்ப தூரத்தில் இருந்தது. மற்ற விஷயம் தேக்கு மாதிரி பார்க்கும் பொழுது அப்போ தமிழர்கள் தான், அப்போது ஆஸ்திரேலிய பழங்குடிகளும் இந்த மாயன்கள் தான் அப்படின்னு சொல்லி, ஏங்க என்னங்க ஒரேடியாக சொல்லிகிட்டே போகிறீங்க, நீங்கள் பாட்டுக்கு இதுக்கு ஆதாரம் எதாவது இருக்கா, ஏதோ சில விஷயங்களை யூகமாக எடுத்துக்கலாம்னு சொன்னி, அதுக்குன்னு முழுக்க முழு கதையாக அடிச்சுக்கிட்டு இருந்தா இப்படி அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அப்படிலாம் கதை சொல்கிறதுக்காக நம்ம இங்கே வரலங்கிறது தான் இந்த உதாரணம். The Conquest of Mexico and Peru அப்படிங்கிற ஒரு நூலை வந்து சர் வில்லியம் பிரஸ்காட் அப்படின்னு ஒருத்தர் எழுதினார். அவர் தெளிவாக அடித்து சொல்கிறாரு இந்த மாயன் கலாச்சாரத்தை பற்றி முழுக்க முழுக்க அவர் தேடி ஆராய்ச்சி பண்ணி தமிழ் கலாச்சாரம் இதெல்லாம் ஒத்துக்கிட்டு அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக அடித்து சொல்கிறாரு, மாயன்கள் தமிழர்களே அப்படின்றார். டைரெக்டாக இந்தியன் சவுத் இண்டியன் திராவிடன்னு அந்த கதைக்கில் அவர் வரவே இல்லை, நேரடியாக சொல்கிறாரு மாயன்கள் தமிழர்களே அப்படின்னு சொல்லி சொல்லி அதுக்கு நிறைய ஆதாரங்களையும் காட்டுறாரு. இங்கே இந்த விஷயங்கள் நம்ம முன்ன சொன்ன போன முறை பேசும்போது சொன்ன பார்த்திங்களா, போன காணொலியில் அந்த ராஜராஜ சோழன் பயன்படுத்திய பொருட்கள் ஒற்றுமை அத்தனையும் எடுத்துக்கிட்டு அவர் அதை வந்து நேரடியாக நிரூபிக்கிறார். இன்னொன்று இன்காஸ், நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாயன்களுக்கு வந்து 4 பிரிவுகள், அந்த செவ்விந்திய மக்களுக்கு ஓம்லக், ஆஸ்டெக், மாயன், இன்காஸ், இப்படி 4 பிரிவுகள். இதில் வந்து இன்காஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா தென்னமெரிக்க சோழர்கள் அப்படின்னு அதை நிரூபித்து ஒரு புத்தகம், ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த ஆய்வுகள் மட்டுமல்ல, இதே மாதிரி பல புத்தகங்கள் பார்த்திங்கன்னா யாழ்ப்பாணம், இப்போ யாழ்ப்பாண நூலகம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான களஞ்சியமாக இருந்தது, அறிவு செல்வங்கள், அதற்கு இணையான நூலகம் தமிழ் நூலகம் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. அதனால தான் இந்த ஈழம் போரில் வந்து சிங்களர்கள் முடிவு பண்ணும் பொழுது தமிழர்களை கொள்வது அந்த இனத்தை அழித்தா மட்டும் போத, வரலாற்றின் பார்வையிலேருந்து அழிக்கணும்னா யாழ்ப்பாண நூலகத்தை அழிக்கணும், அதாவது மாபெரும் அறிவு செல்வங்கள் கொட்டிக்கடும் அந்த அவங்க மொத்தமாக அழித்தாங்க. இப்போ அது யாழ்ப்பாண நூலகங்களில் விஷயங்கள், அந்த நூல்கள் எல்லாம் கிடைத்திருந்தால்
சில அறிஞர்கள் தெளிவாக சொல்கிறாங்க, அதெல்லாம் இருந்திருந்தால் இன்றைக்கு வந்து குமரிக்கண்ணன் தமிழர்களுடைய தான் என்ன கதை விடுறீங்க அப்படிலாம் கேட்குறாங்க இல்லைங்க. இவர்களுக்கெல்லாம் சரியான பதில் சொல்லும்படியாக கிடச்சிருக்கும். அதனால தான் சிங்களர்கள் யாழ்ப்பாண நூலகத்தை அப்படி ஒரு அறிவு செல்வத்தை அறிவு கடலை அழித்தாங்க. சரி, அது அழித்தது ஒரு பக்கம் இருக்கும், இது புதுசாக தமிழர்களுக்குன்னா அதுதான் கிடையாது. நீங்கள் அந்த மாய மக்கள் மாயன்ஸ் வந்து தென் அமெரிக்கா வட அமெரிக்கா முழுக்க இருந்தப்போ வந்து அவங்க தான் அந்த ஸ்பெயின் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே வந்து நாடு பிடிக்க போகிறாங்க. அங்கே போனால் அந்த ரெட் இண்டியன்ஸ், இப்போ கொலம்பஸ் சொன்ன ரெட் இண்டியன்ஸ் அவங்க முழுக்க இருக்காங்க. அவங்கள வந்து இப்போ அவங்கக்கிட்ட வந்து அவங்க பழங்கால முறைப்படியே வாழ்கிறவங்க, இப்போது வந்து இப்போ அந்த 1001 படத்தில் வந்து செல்வராகவன் காட்டின மாதிரி பார்த்திபன் அந்த மாதிரி அந்த நிறத்தெல்லாம் விட்டுருங்க, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. சில பேருக்கு அது ஒத்துக்கலாம், சில பேருக்கு தவறாக தெரியும், ஆனால் கருப்பு தான் நிறம், அதில் மாற்றம் கிடையாது. அப்போது அந்த மாதிரி அந்த மக்கள் அவங்களுக்கு ஆயுதங்கள் வேறு. அவங்களை இன்றைய இந்த ஸ்பானிஷ் வந்து உலோக புரட்சி வந்து இவர்கள் விதவிதமான ஆயுதங்கள் போய் அவங்களை அழிக்கிறதும் ஒடுக்குவதும் ரொம்ப சுலபமாக இருந்தது. ஸ்பானியர்கள் போயிட்டு நேராக அந்த அமெரிக்கா அந்த மாயன் மக்கள் வாழ்ந்த அந்த பகுதியை வந்து ஆக்கிரமிக்கிறாங்க. இவர்கள் வந்து ஸ்பானியர்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ரோமன் கத்தோலிக் அந்த மதத்தை சேர்ந்தவங்க. முதல்ல அந்த பகுதிகளை பிடிக்கிறாங்க. பகுதிகளை பிடிச்சிட்டு அந்த மக்கள்கிட்ட வந்து போய்ட்டு அந்த மத ரீதியாக மதத்தை பரப்புகிற வேலையை செய்கிறாங்க. அப்போது அவர்களுக்கு பிரச்சனையாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாயர்களுடைய உருவ வழிபாடு, நிறைய புத்தகங்கள், அறிவு செல்வங்கள். அப்போ என்னென்னா அந்த மக்களை பிடிச்சி நவீன ஆயுதங்கள் கொண்டு அடித்து அவங்கள மெல்ல மெல்ல கிறித்துவராக மாற்றுறது ஒரு வகை. மாற்றலைன்னா அவங்களெல்லாம் கொண்டுருக்காங்க. கொன்னது ஆளே கொண்டது மட்டும் இல்லை, எப்படி வந்து யாழ்ப்பாண உலகம் அழிக்கப்பட்டதோ அந்த சமயத்தில் அந்த ரெட் இண்டியன் மாயன் கல்ச்சர் தொடர்பட நிறைய புத்தகங்களை அந்த ஸ்பானியர்கள் அழிச்சிருக்காங்க. நம்ம தமிழ் வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு அதை துரதிருஷ்டம்னு சொல்கிறதா என்னன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க போய் ஆண்டிருக்காங்க, ஆனால் பதிவுகள் பண்ணி வைக்கிற கலாச்சாரம் இவங்ககிட்ட கிடையவே கிடையாது. அதனால் இவங்க இப்போ இவங்க ஒரு இடத்த போய் ஆண்டாங்கன்னா ஒரு இடத்த பிடிச்சாங்கன்னா உடனே வந்து விட்டு வந்துடுவாங்க. இதை பற்றி பின்னாடி விளக்கமாக பேசுவோம், இங்கே தேவைக்கு மட்டும் இதை எடுத்துக்கிறேன். அப்போது அந்த இடத்த இயல்பாக அங்கே உள்ளவங்க வரலாற்றை மாற்றிட்டு வந்ததே இல்லைன்ற மாதிரி காமிச்சு பிடிச்சிருவாங்க. இப்படி பல சமயத்தில் வரலாறு என்பது இப்படி மாற்றி மாற்றி எழுதப்படும். ஆனால் தமிழினம் வந்து காலகாலமாக வரலாற்று அழிப்புக்கு ஆளாயிருக்கு. ஏன்னா எங்கேருந்து வந்தாலும் இவங்க பார்க்கும்போது எப்பயுமே ஒரு இடத்துக்கு புதுசாக வர மைனாரிட்டி பீப்புள், ஒரு மைனாரிட்டி இனம், ஒரு வெகுஜன இனத்தை வந்து ஜெயிக்கணும்னா நேரடியாக மோதி ஜெயிக்க முடியாது. அது வஞ்சகம், துரோகம், முதுகலை குத்துகிற வேலைகள் பண்ணும், அடுத்து அடையாளங்களை அழிக்கும். இப்படி முழுக்க முழுக்க அடையாளங்களை அழிப்பு. இப்போ உதாரணமாக பார்த்திங்கன்னா பாபிலோனில் வந்து சாலமன் ஒருத்தர் கட்டின கோயில், அது எப்போ கட்டினதுன்னா 1958 கரெக்டாக சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், 1958 இன்றைக்கு வந்து 3000 முன்னாடி வருஷம் வரைக்கும் சொல்கிறாங்க. அப்போ அந்தளவுக்கு ஆதாரங்கள் அவங்க வந்து வரலாற்று பதிச்சு வச்சுருக்கான். அந்த சாலமன் கோவில் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் பழமுறை இடிக்கப்பட்டது, எப்பெல்லாம் இடிக்கப்பட்டது, யாரால் இடிக்கப்பட்டது, யார் திரும்ப கட்டினாங்க, அதெல்லாம் சொல்கிறான். அது ஆனால் முதல் கோயில் கட்டினது எப்படின்னா 1958. ஆனால் நமக்கு வந்து உணர்வு ரீதியாகவும் நம்ம நியாயமாக பார்த்தாலும் இந்த தமிழ் இனத்துக்கு ஒரு கிட்டத்தட்ட 50,000 வரலாறு இருக்குன்னு தெரியுது. நாம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம், எவனும் ஒத்துக்கிறதுக்கு ஆதாரங்களை நாம் இழந்து விட்டோம். அதனால தான் இருக்கிற ஆதாரங்களையாவது நம்ம வந்து இனிமே வந்து அதை சேகரித்து அதை வந்து ஒரு வரிசைப்படுத்தி வைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அதில் முக்கியமான நோக்கமே. சொல்லப்போனால் இந்த காணொளி தொடரின் நோக்கமும் கூட அதுதான் வந்து. அப்போது அந்த மாதிரி ஸ்பானியர்கள் அந்த பாதிரியார்கள் செய்யும் பொழுது அவர்கள் முழுக்க 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 வந்து அந்த அறிவு செல்வங்கள் அழிக்கப்பட்டன. அழிக்கப்பட்ட காரணத்தால் இன்று மாயன் கலாச்சாரம் அப்படிங்கிறது வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அதெல்லாம் சம்மந்தம் இல்லை அப்படின்னு நம்மவர்களை எனக்கு அதெல்லாம் ஆதாரம் காட்டுங்க சார், சும்மா கற்பனைலாம் சொல்ல வேணாம், உண்மையை சொல்லுங்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த நிலைமைக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு இது. அப்போ இப்போ குமரிக்கண்டம், அந்த மாயன் கலாச்சாரம், இந்த விஷயங்கள் இப்போ இவ்வளோ மிகப்பெரிய குமரிக்கண்டத்திலிருந்து அன்றைய தமிழர்கள் ஒரு பக்கம் ஆப்பிரிக்கா, தென் அமெரிக்கா, முக்கியமாக ஒன்று சொல்ல மறந்துட்டேன், எல்லோருக்கும் பிடித்த சேகுவாரா வந்து அந்த வில்லியம் பெஸ்கார்ட் சொல்கிறாரு மாயர்கள் தமிழர்கள்ன்ற கருத்தை அவர் இடத்துல ஒத்துக்கிட்டு வந்திருக்கார். எஸ் அது கரெக்ட். ஏன்னா சேக்குவாரா வந்து தென் அமெரிக்கா முழுக்க பயணம் பண்ணவர். அது எதுக்காகன்னா அவர் ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேறு சில காரணங்களுக்காக நல்ல தென் அமெரிக்கா முழுக்க உள்ள
விதவிதமான மதுக்களை மதுவை குடித்து சுவைக்கணும், தென்னமரிக்கா உள்ள எல்லா இன பெண்களையும் அப்படின்ற மாதிரி தான் அவர் முதல் பயணம் அமைஞ்சது. ஆனால் அப்படி போகும்பொழுது தான் நாடு கடந்த பார்வை வந்து அவருக்குள்ள மிகப்பெரிய போராளியாக வருது. அவர் வந்து சேக்குவாரை அங்கீகரிச்சிருக்கார். வில்லியம் பெஸ்காட் சொல்கிறது கரெக்டு, அப்போது வந்து மாயர்கள் வந்து தமிழர்கள் தான்ன்ற அந்த கருத்தை அவர் ஒத்துக்கிட்டு கரெக்ட் நான் உணர்ந்ததும் அதுதான் சொல்லியிருக்கார் பார்த்தீங்கன்னா. அப்போ அப்படிப்பட்ட சூழலில் இப்படி இருந்த மாயர் உலகம் முழுக்க இந்த 3000 ஆண்டு சரி, இதுக்கப்புறம் என்னாச்சு? மாயன்கள் போயிட்டான், மாயன்களை எல்லாம் இது பண்ணிட்டாங்க, மாயன்கள் அழிக்கப்பட்டார்கள், மாயன்கள் நம்ம ஆள் நம்ம சொல்கிறோம், என்ன கதை உடுறையான்ட்டு மற்றவங்க சொல்லுவாங்க. ஸோ மாயன்கள் வந்து அது முடியும். மாயன்களுக்கு அப்புறம் இந்த மாயன் கலாச்சாரம் முடிந்த நம்ம முன்னே சொன்ன குமரிக்கண்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிலந்தரு திருவில் பாண்டியன் அப்படின்னு ஒரு அரசர் இருந்தார். அதுக்கப்புறம் என்னன்னா நல்ல இலக்கியங்களோட நெடியோன் பாண்டியன், நெடியோன் பாண்டியன்கிற ஒரு அரசன் பெயர், அவன் குமரிக்கண்டத்தை ஆண்ட அரசன் அப்படின்ற அளவில் அந்த பெயர் சொல்லப்படுகிறது. இந்த நெடியோன் பாண்டியனுக்கு பிறகு எந்த விதமான பதிவுகளும் இலக்கியத்தில் கூட இல்லை, இலக்கியத்தில் கூட இல்லாமல் போன இந்த சூழலில் இப்போ இந்த சமயத்தில் தான் இந்த நம்ம முன்பே பார்த்த மாதிரி பார்த்திங்கன்னா முதல் தமிழை வளர்ப்பதற்கான ஒரு சங்கம் தமிழ் சங்கம், முதல் சங்கம் வந்து 4000 அதாவது இன்றைக்கு 6000 வருடம் முன்னாடி, அடுத்த 2வது சங்கம் வந்து இன்றைக்கு 5000 வருடம் முன்னாடி, அப்புறம் 3வது சங்கம், அப்புறம் பின்னாடி வந்து கடை சங்கம், இந்த மாதிரி நிறைய சங்கங்கள் இதில் இந்த வரிசையிலே சில விஷயம் விட்டு போயிருக்கு. இந்த தமிழ் சங்க விஷயங்கள்லையே இப்போ கூட வள்ளல் பாண்டித்திரத்தேவர் தமிழ் சங்கம்னு பின்னாடி சில நூற்றாண்டுக்கு முன்பு கூட ஒரு தமிழ் சங்கம் இருந்திருக்கு. அப்போ தமிழ் வளர்க்குற சங்கங்கள் இவ்வளோ விஷயங்கள் இருந்தும் இதில் வந்து பல விஷயங்கள் வந்து அந்த இப்போ நம்ம சொல்கிறோம் பார்த்திங்களா, இந்த இடத்துல வந்து என்னன்னு தெரியலன்னு சொல்லுவேன். இந்த என்னன்னு தெரியலன்னு எங்கே சொன்னோம் அங்கெல்லாம் ஆரியம் கட்டுக்கதைகளை புகுத்தி விட்டது, புரியுதா? இப்போ நம்ம உண்மையை பேசும்போது எவ்வளோ தடுமாறுறோம் பாருங்கள். இல்லை இது இங்கே ஒன்று இப்படி சொல்லியிருக்காங்க, இது ஒன்று சொல்லியிருக்காங்க, அப்போ இதுவும் பார்த்தா கரெக்டாக இருக்குது, இதுவும் கரெக்டு தான், ஆனால் இந்த இடத்துல கேப் உழுது, அப்போ அது என்ன அப்படின்னு யோசிக்கிட்டு இருக்கும்போது ஆரியம் அந்த இடத்துல கட்டுக்கதைகளையும் புராண கதைகளையும் புகுத்தி எல்லாம் ஒன்று தாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு சூழல் வந்திருக்கு. இதுக்கு முக்கியமான ஆதாரம் தான் இந்த நெடியோன் பாண்டியன்னு சொல்கிறமே, இவருக்கு அடுத்து எடுத்து பின்னோக்கி போனால் பதிவுகளை நோக்கி பின்னோக்கி போனால் ஒரு பேர் வருது, பல் யாகசாலை முதுகுடுமி பெருவழுதி, ஒரு பாண்டிய அரசன். பல் யாகசாலைனா யாகம், யாகம் வளர்க்குற கலாச்சாரம் ஆரியருக்குடையது. அப்போ அதுக்கு முன்பு தமிழர்கள் யாகம் வளர்த்ததா அந்த இது, இப்போ நம்ம இவ்வளோ பார்த்தோமே குமரிக்கண்டம் இந்த விஷயங்கள் இதெல்லாம் பார்த்தோமே, இந்த காலகட்டத்தில் யாரும் யாகம் வளர்த்ததா பதிவுகள் கிடையாது. அவன் முன்பே சொன்ன மாதிரி இயற்கையை கதிரவனையை வணங்கினா, இயற்கையை வணங்கினா அறிவியல் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம். இந்த பல் யாகசாலை முதுகுடிமை பெருவழுதிங்கிற அந்த காலகட்டத்தில் தான் தமிழோடு தமிழர்களோடு ஆரியர்கள் அதற்கு சற்று முன்போ அல்லது அந்த சமயத்திலோ தான் கலந்திருக்க வேண்டும். அது எப்படிங்கிறத அடுத்த காணொளியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.